கனவுல பாம்பு வந்தா நல்லதா கேட்டதா சொல்லுங்க சார் பொதுவாகவே தூங்கும் போது கனவு வருது அப்படிங்கிறத விட அந்த கனவு பலிதமாகிறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா காலை நேரத்துல பார்க்கக்கூடிய கனவுகள் அதாவது மூன்றாம் ஜாமம் என்று சொல்லக்கூடிய இரவு மூன்று மணிக்கு மேல வரக்கூடிய கனவுகள் உங்களுடைய வாழ்க்கையில பலிதமாகுதுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லியிருக்கு இருந்தாலும் கனவுல வந்து நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்கும் இப்போ யானையை பார்த்தா நல்லது கனவுல வந்து யானை வந்தா நல்லது தீர்த்த குடம் வந்தா நல்லது அதே மாதிரி கலசம் வந்தா நல்லது சாமி ஊர்வலம் ஊர்வலம் வர மாதிரி வந்தா நல்லது கணவனர் வந்து திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பார்க்கும்பொழுது நல்லது அதே மாதிரி கனவுல இருந்தவங்க வந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் திருமண வயசில் இருந்து திருமண வயசு தாண்டவங்களுக்கு திருமணம் செய்தி வரப்போகுது அப்படிங்கிற விஷயத்துக்கு ஒரு நல்லதாக இருந்துகிட்டு இருக்குது அதேமாதிரி கனவுல வந்து வெள்ளை குதிரையை பார்த்தா நல்லது கனவுல கடல் அலைகளை பார்த்தா நல்லது கனவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீர் வீழ்ச்சிகளை பார்த்தா நல்லது கனவில் மழை பெய்யுற மாதிரி இருந்தால் நல்லது இந்த மாதிரி பல்வேறு விதமான நல்லது இருந்துகிட்டு இருக்குது அந்த வகையில் கனவுல பாம்பு வந்தாலும் யோகம்தான் அந்த மாதிரி பாம்பு வந்து நல்ல பாம்பா வரணும் இத்தனை விஷயம் நல்லது சொன்னோம் இல்லையா அதே மாதிரி கனவுல வந்து பாம்பு வந்தால் நல்லதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பாம்பு வந்தால் நல்லதுதான் ஆனால் அது நாக பாம்பாக இருந்துக்கிட்டு இருக்கணும் ஒண்ணு அதாவது ஒரு கொடிய விஷத்தை நாக பாம்புங்கிறது வந்து கொடிய விஷமுள்ள பாம்பு அந்த பாம்பு கடிச்சால் கெட்டது அந்த பாம்பு கடிச்சால் கெட்டது அப்படிங்கிற விட மரணத்தையே கொடுக்கக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது சாதாரணமாக இளம் வயசில் உள்ளவங்க எல்லோருத்துக்குமே தெரியும் அதாவது படித்தவங்க பெரியவங்க அப்படிங்கிற விட படிக்காதவங்களுக்கு கூட தெரியும் பாம்பு கடிச்சால் உடம்புக்கு கெட்டது உயிருக்கு ஆபத்துங்கிறது தெரியும் ஆனால் அந்த பாம்பு கூட கனவுல வந்தா நல்லதுங்கிற விஷயத்தை நம்ம பெரியவங்க சாஸ்திர ரீதியாக சொல்லி வச்சுருக்காங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் நாசுக்காக நம்ம புரிஞ்சுக்கணுங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அவ்வளவு கொடிய விஷமுள்ள நச்சுள்ள நாக பாம்புக்கு கூட நல்ல பாம்புன்னு தான் பேர் வச்சிருக்காங்க நம்ம பெரியவங்க அந்த மாதிரியான நல்ல பாம்பு கனவுல வந்தது அப்படிங்கிறத விட உங்களை துரத்தி வர்ற மாதிரி கனவுல வந்தது அப்படின்னா அதை விட உங்களை துரத்தி வந்து நல்ல பாம்பு கனவுல உங்களை தீண்டுச்சுன்னா அதாவது நல்ல பாம்பு கொத்துச்சுன்னா மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்றது கனவுல நிஜத்தில் நல்ல வாம்பு கொத்துனா மரணம் அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்டு இருந்தால் கூட கனவுல நல்ல வாம்பு கொத்துனால் மிகப்பெரிய நன்மை இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்னை பொறுத்தளவுக்கு கனவுல மட்டும் இல்லை கனவுல நல்ல பாம்பு வருது உங்களை துரத்துது உங்களை கொத்துது அது நல்லது அப்படிங்கிறத விட அதாவது கனவு இல்லாமல் நினைவாகவே நேரிலேயே உங்களை நல்ல பாம்பு துரத்தியோ நல்ல வாம்பு தீண்டுச்சு அப்படின்னா நீங்கள நல்ல பாம்பு அப்புறம் நீங்கள் உயிர் பிழைச்சிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்படிங்கிற விஷயத்தை ஒரு உதாரணமாகவே பார்க்கலாம் கடந்த காலங்களில் கோவை மாவட்டத்தில் அவனாசிக்கு பக்கத்துல ஒரு ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா எழுபது வயசு மூதாட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது தினசரியுமே இந்த வேலையில் இருக்கக்கூடிய விறகுகளை பொறுக்கி அதை கொண்டு போய் ஏதாவது ஒரு கடையில் கொடுத்து அங்கே கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ரூபா ஒன்றாறு ரூபா காசு வாங்கிட்டு அங்கே கொடுக்கக்கூடிய ஒரு வடையோ ஒரு பலகாரமோ அல்ல டீயோ சாப்பிட்டு வர்றது தான் அவங்களுடைய தொழில் அதுதான் வருமானமே அவங்களுக்கு ஆனால் அவங்களுடைய ரேகையை பார்க்கும் பொழுது அவங்க மிகப்பெரிய கோடீஸ்வரி ஆவாங்க அப்படிங்கிறது என்னுடைய கணக்குக்கு பட்டது இந்த சாஸ்திரப்படி இருந்தாலும் எனக்கு என்ன ஆராய்ச்சி அப்படின்னா எழுபது வருஷம் எழுபத்தி ரெண்டு வயசு ஆக போகுது இந்த மோதாட்டிக்கு இவங்க எப்படி கோடீஸ்வரி ஆக முடியும் இனிமேல் ஏன்னா கம்ப்யூட்டர் வேலைக்கு போக முடியுமா இல்லை வெளிநாடு போக முடியுமா அல்லது வேறு ஏதாவது வேலை செய்ய முடியுமா அல்லது தொழில் பண்ண முடியுமா சரி வர காதவும் கேட்காது அப்படி இருக்கக்கூடிய இந்த பெண்மணிக்கு இந்த பெரியவங்களுக்கு இந்த மூதாட்டிக்கு எப்படி இந்த யோகம் பலிதமாகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி என் மனசுக்குள்ளேயே இருந்துகிட்டு இருந்தது அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை அடிக்கடி சந்திக்கக்கூடிய அமைப்பு எனக்கு இருந்துகிட்டு இருந்தது அவங்க ஒரு நாள் வந்து இந்த வேலையோர விறகு பொறிக்கும் பொழுது அந்த விறகு வந்து தீண்டும் பொழுது அந்த வேலைக்குள்ளே வந்து ஒரு பாம்பு இருந்திருக்குது அது நல்ல பாம்பாக இருந்திருக்குது அந்த நல்ல பாம்பு வந்து எப்பவுமே வந்து அவ்வளவு சீக்கிரம் ஒருத்தர் தீண்டாதுங்க அந்த நல்ல பாம்புக்கு தொந்தரவு பண்ணும் பொழுது அதை தீண்ட ஆரம்பிக்கும் அப்படி தொந்தரவு பண்ணும் பொழுது அது படம் எடுத்து உடனே இப்படி மேலே கொத்த வந்திருக்குது இவங்க உடனே அந்த தள்ளி விட்டு அந்த குச்சியை கீழே அந்த கம்பு கீழே போட்டுட்டு ஓடிக்கிறாங்க வீட்டுக்குள்ள ஓடிக்கிறாங்க வேலையிலேருந்து வீட்டுக்குள்ள ஓடி இருக்காங்க இவங்க அங்கிருந்து ஒரு பத்து அடி தாண்டி ஓடி போய் அவங்க வீட்டுக்குள்ளே போக போக இந்த பாம்பு வந்து அந்த வீட்டுக்குள்ளே கால் வைக்கும் பொழுது ஒரு கால் நிலவுக்கு அத வீட்டை வாசப்படிக்கு உள்ளே இருக்குது ஒரு கால் வாசப்படிக்கு பின்னாடி இருக்குது இந்த பாம்பு வந்து அந்த மூதாட்டியுடைய அந்த பெரியவர்களுடைய இடது பக்கம் குதிங்கால் அதை பாதம் சொல்லக்கூடிய இடது பக்கம் பின்பக்கம் கொத்திருச்சு தீண்டிருச்சு அதுக்கப்புறம் அவங்க வந்து வாயெல்லாம் நுறத்தள்ளி ரொம்ப அதாவது ஆபத்தான நிலைமைக்கு போயிருக்காங்க அது கிராமமாக இருக்கிறதுனால அப்போ வந்து அதிகபட்சமாக கிராமமாக இருந்ததுனால அந்த மூதாட்டியை வந்து ஒரு அதாவது கிராமத்தில் இருக்கக்கூடிய நாட்டு வைத்தியம் பார்க்குறாங்க நாட்டு வைத்தியப்படியும் சாத்திர சம்பிரதாயப்படியும் நல்ல பாம்புக்கு ஒரு சில விஷயங்கள் இருந்துகிட்டு இருக்குது எந்த அளவுக்கு விஷம் இருந்துகிட்டு இருக்குதோ அளவுக்கு விஷயம் இருந்துகிட்டு இருக்கிறதுனால விஷயம் தெரிஞ்ச ஒரு நாட்டு வைத்தியர் வந்து அந்த சாஸ்திரம் தெரிஞ்சவர் வந்து ஒரு சில மந்திரங்கள் சொல்லி அந்த பாட்டியை அந்த அம்மாவை வந்து ஒரு பச்சை வாழை இலையில் அதாவது தளவாழ இலை என்று சொல்லக்கூடிய வாழ மரத்து இலையில் தளவாழ இலையில் பச்சை மலையில் பிறந்த மேனியாக படுக்க வச்சிடறாங்க இவங்களுக்கு மேலே வந்து உடம்பு முழுவதும் மேலே வந்து அந்த மாதிரி இலையை போட்டுடுறாங்க அதுக்கப்புறம் ஒரு மந்திரம் சொல்கிறாரு மந்திரங்கிறது கொஞ்சம் நேரம் தான் ஒரு ஒரு பத்து நிமிஷம் ஒரு பதிமூணு நிமிஷம் தான் மந்திரம் சொன்னார் அதுக்கப்புறம் பாட்டு பாடிக்கிட்டு இருந்தார் யாராருக்கு பாடல் தெரியுமோ எல்லாம் பாட சொன்னார் ஆட தெரிஞ்சவங்களே ஆட சொன்னார் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மந்திரம் சொல்லி தளவாழ இலையில் அவங்க படுத்திருக்கும் பொழுது இந்த பெண்ணு வந்து தூங்கிடக்கூடாது தூக்கம் பரம்பிக்கிறதுக்காக யாராவது ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லி அங்க இருக்கிறவங்கள கூட்டத்துல செய்ய சொல்லியிருந்தாரு நானும் ரொம்ப ஆவலா உட்காந்துக்கிட்டு இருந்தேன் ஏன்னா பொதுவாகவே நல்ல பாம்பு கடிச்சு ஒருவர் வந்து புழைச்சிட்டாருன்னா புழைக்கிறது சிரமம்தான் ஆனால் நல்ல பாம்பு கடிச்சு ஒருவர் பொழைச்சிட்டாருன்னா நிச்சயமாக அவங்க கோடீஸ்வரர் அப்படிங்கிறது எனக்கு சாஸ்திர ரீதியாக திட்டவட்டமாக தெரிஞ்ச உண்மையாக இருக்கிறதுனால நானும் சேர்ந்து அந்த அந்த பெண்ணு வந்து அந்த மூதாட்டி பிழைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இல்ல கொழைச்சுன்னா என்ன ஆகுன்னு பாக்கிற ஒரு ஆர்வத்தில் தான் என்னோடய சுயநலத்தில் சாமியை கும்பிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தோம் தொடர்ந்து மூணு நாள் மூன்று நாளாக அந்த மந்திரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடந்துகிட்டே இருந்துருந்தது அந்த இலையில அவங்க படுத்திருக்கும் பொழுது கொஞ்சம் அடிக்கடி இலையை மாற்றிக்கிட்டே இருந்தாங்க பச்சை வாழை இலை இருந்தால் கூட அந்த அந்த மூதாட்டிக்கு அந்த பச்சை வாழை தலைவாழைகளை படுக்க வச்சிருந்தால் கூட கொஞ்சம் கொஞ்சமா பச்சை வாழை இலை கருப்பு ஆகிட்டு இருந்தது நீல நிறமா ஆகிட்டு இருந்தது இந்த பாட்டியுடைய உடம்புல வந்து பாத்தீங்கன்னா நீல நிறமத்தான் இருந்துட்டு இருந்தது அது கொஞ்சம் கொஞ்சமா விஷம்பெருங்கி பச்சை கலர் இருக்கக்கூடிய அந்த வாழை இலை வந்து நீல அதாவது நீல நிறமா மாறிடுச்சு இந்த பாட்டியுடைய உடம்புல இருக்கக்கூடிய நீல நிறம் கொஞ்சம் கொஞ்சமா மாறி அந்த பாட்டியுடைய கருப்பு நிறத்துக்கு வந்துருச்சு மூன்று நாள் கழிச்சதுக்கு அப்புறம் அந்த பாட்டி வந்து கண்ணு முடிச்சாங்க பேசினாங்க அதுக்கப்புறம் சாப்பாடு சாப்பிடக்கூடிய விஷயங்கள் நடந்துட்டு இருந்தது எனக்கு இன்னும் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பாட்டி எப்படி கோடீஸ்வரி ஆவாங்க ஒரு படிப்பு இல்லை வேறு வகையான முயற்சி இல்லை வேறு வகையான திறமை இல்லை சரியான வகையில் காதும் கேட்கல எப்படி ஆவாங்கிற ஒரு யதார்த்தமான ஏக்கம் எனக்கு இருந்துகிட்டு இருந்தது ஏன்னு கேட்டீங்கன்னா சாஸ்திரம் அப்படிங்கிறது எனக்கு மட்டும் இல்லை இந்த சாஸ்திரத்தை முறையான வகையில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உலகத்துல கஷ்டப்படுற நிறைய பேருக்கு ஆறுதல் சொல்லாம இல்லையா கஷ்டப்படுற அத்தனை பேர்த்தையுமே காப்பாற்ற முடியாது கல்யாணம் இல்லாத எல்லோரையுமே கல்யாணம் பண்ண முடியாது ஆனால் உலகத்துல கஷ்டப்படுகிற லட்சக்கணக்கான மக்களை காப்பாற்ற முடியும் ஆறுதல் சொல்ல முடியுங்கிற விஷயத்துக்காகத்தான் இந்த விஷயத்த நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் பாருங்க அந்த கிழவிக்கு எழுபத்தி ரெண்டு வயசுக்கு அப்புறம் அந்த புலச்சி வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ரெண்டு ஒரு வருஷத்துலேயே அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிழவியுடைய வீடு வந்து பாத்தீங்கன்னா சின்ன வீடு தான் ஓலை வீடு தான் ஆனால் அந்த வீடு இருக்கக்கூடிய பகுதி வந்து ஏக்கர் கணக்கில் எங்களுக்கு காடு இருந்துகிட்டு இருக்குது அந்த காடு விலைக்கும் வைக்க முடியாது எதுக்குமே ஆகாது அந்த காட்டில் வந்து பை பாஸ் ரோடுங்கிற ஒரு ரோடு வந்தது ஒன்றரை வருஷத்துக்குள்ள அந்த ரோடு வரும்பொழுது இந்த காடு அதாவது உடக்கா முட்டு விடாத காடுன்னு சொல்லுவாங்க கிராமப்புறத்தில் யாராவது விளக்கி கொடுத்தா கூட வாங்க மாட்டாங்க நாம தான் காசு கொடுத்து விலைக்கு வைக்கணும்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கக்கூடிய காடு அதாவது சில ஆயிரங்கள் கூட போகாத அந்த காடு பொட்டல் காடு வந்து பல கோடிகளுக்கு போச்சுங்க இவங்க எந்த விதமான வேலைக்கும் போகலை எந்த விதமான ஊதியம் வாங்கலை எந்த விதமான தொழிலும் செய்யலை அந்த காடு பல கோடிக்கு போகாட்டி இருக்கிற ஏக்கரில் கொஞ்சமாக ஒரு கொஞ்சமாக தான் விற்றாங்க இன்றைக்கி அந்த ஏரியா முழுவதும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அத்தனை கடைகள் அத்தனை மண்டபங்கள் அவ்வளவுதான் வந்துட்டுருக்குது இன்றைக்கி இன்னைக்கு உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய பையன் வந்துட்டு இருக்காரு பேரணும் வந்துட்டு இருக்காரு அந்த அம்மா இப்போ உயிரோடு இல்லை இருந்தாலும் அந்த கோடிஸ்வரி யோகத்தை கொடுத்துருது பாத்தீங்களா சம்பிரதாயமாக இருந்தாலும் சாமியாக இருந்தாலும் ஜாதகமாக இருந்தாலும் நீங்க நம்பினாலும் நம்பாவிட்டாலும் உண்மை அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்துல மென்மையோடும் உதாரணத்தோடு உதாரணத்தோடும் உங்களுக்கான நன்மையோடும் எடுத்து சொல்ல கடமை இந்த நிகழ்ச்சியில மக்களுக்கு பயனுள்ள தகவல்களை விளக்கமா சொல்லியிருக்கீங்க சார் ரொம்ப நன்றி சார் நெஞ்சுக்கிணைய நேயர்களே ஒரு மனுசால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்